இந்த கொரோனா அப்புறம் லாக்டவுன் சமயத்தில் நம்ம எக்கச்சக்கமான மரண செய்திகளை கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். பத்தாததுக்கு மக்கள் எல்லாரும் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடிப்படை தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிரபல நடிகை ஒருத்தவங்க இப்ப இறந்து போயிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த திரையுலகமும் சோகத்தில் ஆழ்ந்திருக்குது. கொரோனா தொற்றால அடுத்தடுத்த திரைப்படங்கள் பாதிக்கப்படுறது அதிகமாயிட்டே வந்துகிட்டு இருக்குது. பாலிவுட் பிரபல நடிகர் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் அப்புறம் அவங்க பொண்ணு ஆராத்யான்னு சொல்லி, இன்னொரு பக்கம் பிரபல தயாரிப்பாளர் கூடிய போனி கபூரோட மகனும் நடிகருமா இருக்கக்கூடிய அர்ஜுன் கபூர், அவரோட காதலி மலைக்கா அரோரா, அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா, விஷால், நிக்கில் கல்ராணி, பின்னணி பாடகர் எஸ்பிபின்னு சொல்லி இந்த பட்டியல் போயிட்டே தான் இருக்குது. கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்ட பெரும்பாலான சேர்ந்தவங்க பூரண குணமடைஞ்சு வர நிலையில சில பேர் இறந்து போய் திரையுலகத்தை சேர்ந்த மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தமிழ் சினிமாவில் விக்ரம் நடிச்ச தூள் படத்துல டிடிஆர் வேஷத்திலையும், விஜய் நடிச்ச கில்லி படத்துல ஒரு அம்பையராவும் நடிச்சிருந்தவர் தான் ரூபன். சினிமா துறையில ஸ்கிரீன் ரைட்டரா இவர் அதிகமா ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு சில படங்களுக்கு கதையாசிரியராகவும் இருந்திருக்காரு. 54 வயசா இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே நுரையீரல் புற்றுநோய் காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே கொரோனாவால பாதிக்கப்பட்டு திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்க அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம இவர் நேற்று இறந்து போயிருக்காரு. அவரோட இரங்கலுக்கு பல சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவர் இறந்து போன சோகம் கூட இன்னும் ரசிகர் மனசை விட்டு நீங்காத நிலையில இப்ப பிரபல நடிகை ஒருத்தவங்க கொரோனா நோய் தொற்று காரணமா உயிரிழந்திருக்காங்க. அதாவது பிரபல மராத்தி நடிகை அஷலாட்டா அப்படிங்கிறவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே கொரோனா பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலன் அளிக்காம 22 செப்டம்பர் அன்னைக்கு காலையில மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவரோட மரணம் ரசிகர்கள் மற்றும் திரையுலகம் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இவங்களோட மரண செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பல சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் சீசன் 4 இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசன் 4 கமலஹாசன் அவர்தான் தொகுத்து வழங்க போறாரு. ஏற்கனவே 2 ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சீசன் 4 யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில ஏற்பட்டிருக்குது. இதுக்காக சேனல் தரப்புல 30 போட்டியாளர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுல ஒரு 15 போட்டியாளர்கள் மட்டும்தான் இப்ப வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த 15 போட்டியாளர்களும் ஏற்கனவே குவாரண்டைன்ல வைக்கப்பட்டு இறுதி நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு கொரோனா நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் அவங்க பிக் பாஸ் வீடுகளை அலோவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான வாழ்ந்துகள் பரவி வந்துகிட்டு இருக்குது. இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரம்யா பாண்டியன், சிவானி நாராயணன், விஜே ரியோன்னு சொல்லி இது மாதிரி பல பேர் இப்போ குவாரண்டைனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இப்படி குவாரண்டைனில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொரோனா நெகட்டிவ்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் வீட்டில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த சீசனில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.